அரிசி முடி எப்படி வைக்கிறது? நான் புதுசு, இப்பதான் மூட்டை தூக்கி பழகுறேன். சண்முகம், எதுக்கு அடிச்சீங்க? இனிமேல் நீ மார்க்கெட்ல மூட்டை தூக்க கூடாது. நீங்க யாருங்க சொல்றதுக்கு? புலா, எதுக்குப்பா சண்டை போட்டுக்கிறீங்க? நானா சண்டை போடுறேன்? செட்டியார் வேலை கொடுக்குறாரு, நான் மூட்டை தூக்குறேன். மூட்டை தூக்கவா? கோடிக்கணக்கில் செலவு பண்ணி உனக்கு ஆல் இண்டியா பப்ளிசிட்டி கொடுக்காங்க. இனிமேல் நீ மூட்டை தூக்க கூடாது. டயலனோட பாக்ஸிங் தான் பண்ணணும். யார் சொன்னது? அதோ அவர் தான் சொன்னார். ஏய், செட்டியார் கடையை மூடுறா. யார் நீங்க? ஏய் புலோகம், என்னடா ஸ்டேஜ்ல அடிச்சு பிலிம் காட்டுன? இங்க வந்து உழைக்கிற மாதிரி ஷோ காட்டுறியா? கூடாது. நாளைக்கு எவனாவது வேலை கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சது மார்க்கெட்டைய இழுத்து மூடிடுவேன். வண்டி ஓடுறா. ஒரே அடியில் எதிரியை வீழ்த்தியவன், ஒரே அறையில் இந்திய சாம்பியனை கலங்க வைத்தவன், பழிவாங்க துடிக்கும் வட இந்தியன். வெற்றிக்காக அங்காளம் மனுக்கு விரதம் இருக்கும் தென்னிந்தியன். இந்திய பலசாலி யார்? காண தவறாதீர்கள் உங்கள் FSC சேனலில் 24 ஆகும். நீ இனிமே இங்க தங்குறது நல்லதில்ல, ஏன்னா தயாலனாலையும் சேனல்னாலையும் உனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நீ நிம்மதியா நம்ம காலேஜ் கேன்டீன்ல போய் தங்கு. காலேஜ் சென்னையை விட்டு தள்ளி இருக்கு, அமைதியான சூழ்நிலை. அங்க நீ ஒரு வேலை கூட செய்ய வேண்டாம், கல்லால உட்கார்ந்தாலே போதும். மாமி சாமியோட வராமச்சி. இவன் தான் பூபதி, BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபைனல்லையா. மோசமான பையன், பாலிடிக்ஸ் லெவல்ல வேற பவர் இருக்கு. காலேஜ் அவனை பார்த்து பயப்படும். காலேஜ் ஸ்போர்ட்ஸ் டே வருதுல்ல, மறுபடியும் கேன்டீன் திறக்கிறோம். ஆள் பத்தல, சோ இவங்கள புதுசா சேர்த்திருக்கோம். உளுந்தோட நல்லா போடுவார் சார். அப்படியா? டேய் சரத், இனிமே சைட் டிஷ் வாங்க, வெளியே போவேனா? இந்த சாமியாரே செஞ்சுட்டு. ஆமா சாமி, உன் பேர் என்ன? பூலோகம். என்னது? பூகம். பூகம் இல்லடா, பூகம்பா. பூகம் இல்லடா, புஷ்பானா. டேய் மச்சி, புஷ்பானா இல்லடா, இனிமே உன் பேரு புஷ். ஆலப்பாரு, எங்க என்ன வராங்க? மச்சி, நேத்தி பார்ல செம்ம ஃபிகர். அப்படியா? கரெக்ட் பண்ணிட்டியா? கரெக்ட் பண்றேன்டா. டேய் சாமியார வேற எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குடா. பாக்ஸர் நினைக்கிறேன். டிவில எல்லாம் வரா மச்சி. ஈஸ்வர், நம்ம கேண்டீன் இன்னும் பரோட்டா குருமா வரல, ஃபோன் பண்ணி கேளு. அனுப்பிட்டாங்களா இல்லையா? டேய் அவ டீ கிளாஸ் கழுவுறான், அவன போய் ஏதோ சொல்லிட்டு இருக்க. இரு கலாச்சி பாப்போம். புஜே ஏ வா. பர்தா வேணுமா? நீ என்ன பாக்ஸரா? டிவிலாம் வரியா? மேம் இல்லைப்பா, எல்லாரும் அப்படி தான் கேட்குறாங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்ச? ராயபுரம் அங்காளம்மன் கோயிலில் பூக்கடை வச்சுருந்தேன். நம்ம சிந்து தான் உலகம். வாங்க சார். ஏய் சீக்கிரம் க்ளீன் பண்ணிட்டு போட. ஏன்டா இவனை போட்டு கலாயிடுச்சு? டிவியில் பார்த்தேன் மச்சி, சத்தியமாடா. ஏய் என்னடா இது? இங்க வந்து எச்சி கிளாஸ் எடுத்துக்கிட்டு டேபிளை துடைச்சிட்டு உட்காந்துருக்கேன். நீ இதெல்லாம் செய்யறத பார்த்தா எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? முதல்ல எதுக்கு இங்க வந்தீங்க? ஏய் இவர் ஒரு விளம்பர கம்பெனி மேனேஜர், மருந்து விளம்பரத்தில் நடிக்கிறதுக்காக உன்னை கேட்கறாரா? ஆமா சார், நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். கிளவுஸ் போட்டுக்கிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு என் பவரு காரணம்
இந்த மாத்திரை தான சொன்னா போதும். என் பவர் காரண நீங்க சொல்ற மாத்திரை எல்லாம் இல்லங்க. எங்க மாஸ்டர் கொடுத்த நாட்டு மருந்து தான். நான் இனிமே பாக்ஸிங் போடுறது இல்லங்க. நீங்க போட வேண்டாம். சும்மா நடிச்சா போதும். நான் இனிமே விளையாட்டு கூட க்ளவுஸ் போட மாட்டேன். உலகம் நீங்க முதல்ல கிளம்புங்க. இல்லடா நான் சொல்றது நான் இன்னும் பாக்ஸர்னு கூட தெரியாது. போங்க. சார் வாங்க. அப்புறம் பேசிக்கலாம் வாங்க. எவ்வளவு பெரிய ப்ரமோஷன் உங்களை பார்த்தாலும் படிக்க வந்த மாதிரி தெரியல. படிக்காம பொறுக்கி தானே பண்ணி இப்படி ஆயிட்டோம். நீங்க படிச்சுட்டு பொறுக்கி தானே பண்றீங்களா? நீ இப்ப புதுசாயிட்டடா.